வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இடிடபிள்யூ அகாடமி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுகளுக்காக நம்ம ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தேர்வு நூற்றி நாற்பத்தி ஆறு நண்பர்களே நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்த இந்திய நீதி அமைப்புகள் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான டாப்பிக்கோட பார்ட் ஒன் டெஸ்ட் இது நான் கொடுத்த மெட்டீரியலை படிச்சிருப்பீங்க அப்படி படிக்கலனாலும் பரவாயில்ல இதில் உள்ள கேள்விகளை வரிசையாக படித்தாலே ஒரு கதை மாதிரி அழகாக புரியும் இந்த டெஸ்ட்டில் நாம் கவர் பண்ணியிருக்கிற பாடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் ஒன் அதில் யூனிட் ஃபோரு எயித்து சோஷியல் சயின்ஸ் டேர்ம் த்ரீ குடிமையல் பகுதியில் பாடம் ரெண்டு டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் மொத்தம் நூற்றி பத்து கேள்விகள் டைம் எடுத்து நிதானமாக கவனித்து ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து இதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் முதல் கேள்வி நீதிமன்றமானது அந்த நேரத்தில் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது அனைவரின் மீதும் பரிவு நன்மதிப்பு கொண்டுள்ளது எனினும் அது யாருடனும் அணி சேர்வது இல்லை என கூறியவர் யார் இவ்வாறு கூறியவர் ஹரிலால் ஜே கனியா அவர்கள் அவர் சொன்னதில் ஒரு பகுதி தான் இது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுலேருந்து எந்த ஒரு பார்ட்டை வேணால் எடுத்து போட்டு இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க உச்சநீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும் கட்சி அரசியலில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் உறுதியாக இது தனித்து நிற்கும் அது அரசுகள் மாறுவதை குறித்து அக்கறை கொள்வதில்லை நீதிமன்றமானது அந்த நேரத்தில் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது அனைவரின் மீதும் பரிவு நன்மதிப்பு கொண்டுள்ளது எனினும் அது யாருடனும் அணி சேர்வது இல்லை இதைத்தான் ஹரிலால் ஜே கனியா அவர்கள் கூறினார் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் முதல் இந்திய தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா அவர்கள் அவரோடு சேர்ந்து மற்ற நீதிபதிகளாக உச்ச நீதிபதிகளாக நீதிபதிகளாக கொண்டவர்கள் பதஞ்சலி சாஸ்திரி சையத் பாசல் அலி மெஹர் மகாஜன் நீதிபதி பிஜன் குமார் நீதிபதி முகர்ஜி மற்றும் நீதிபதி எஸ் ஆர் தாஸ் ஆகியோர் அரசாங்கத்தின் மூன்று உறுப்புகளில் சேராதது எது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் தணிக்கைத்துறை சேராது அரசாங்கத்தின் மூன்று உறுப்புகள் சட்டமன்றம் ஆட்சித்துறை மற்றும் நீதிமன்றம் இதில் சட்டமன்றத்தையும் ஆட்சித்துறையும் நம்ம சென்ற தேர்வுகளில் பார்த்தோம் இந்த தேர்வு நம்ம பார்க்க போகிறது நீதித்துறை சம்பந்தமான அனைத்து கேள்விகளையும் சட்டங்களுக்கு விளக்கம் அளிப்பதையும் அரசமைப்பை பாதுகாப்பதையும் பணியாக கொண்டிருப்பது எது விடை நீதித்துறை நீதித்துறையானது நம்பர் தனி தனிமனித உரிமைகள் முன்னுரிமைகள் ஆகியவற்றின் மீது அரசு மற்றும் தனி மனிதர்களால் மேற்கொள்ளப்படும் மீறல்களிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதை உறுதிப்படுத்துகிறது இது சரியா தவறா நம்பர் டூ நீதித்துறையானது கூட்டாட்சியின் பாதுகாவலனாகவும் மத்திய மாநில அரசாங்கங்களிடையே எழும் அதிகார வரம்பு கருத்து வேறுபாடுகளுக்கு காணும் அமைப்பாகவும் உள்ளது இது சரியா வேலைகளையும் செய்கிறது ஆகவே இரண்டும் சரி நண்பர்களே வரப்போற குரூப் டூ குரூப் ஒன் நீங்கள் பாஸ் பண்றதுக்கான வெற்றி ஃபார்முலா சொல்றேன் இந்த அறிவிப்பை கேளுங்க நம்ம டெஸ்ட் எல்லாமே முழுமையான தேர்வுகள் அதாவது ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாத லைன் லைன் பை தொகுக்கப்பட்ட தேர்வுகள் இது வரைக்கும் அது மாதிரி நூற்றி நாற்பத்தைந்து டெஸ்ட்டுகள் வந்திருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸ் முடிகிற வரைக்கும் இது தொடர்ந்து பப்ளிக் மோடில் வரும் இப்போ வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு வந்துருக்குது இன்னும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது டெஸ்ட்டுகள் வரும் ஒரு டெஸ்ட்டுக்கு ஆவரேஜாக நூறு கேள்விகள்னு வச்சுக்கிட்டா கூட மொத்தமாக இருபதாயிரம் கேள்விகள் தான் இந்த இருபதாயிரம் கேள்விகளை மட்டும் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சார் நான் இப்போ ஆரம்பித்தா எல்லா டெஸ்ட்டையும் எக்ஸாம் குளிர முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் எக்ஸாமுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம போட போகிற ரிவிஷன் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் அதாவது முழு டெஸ்ட்டுகள் இரநூறு கேள்விகள் கேட்போம் அந்த டெஸ்ட்டுகளையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த டெஸ்ட்டுகளில் உள்ள கேள்விகளை எழுதி வச்சுக்க முடியாதவங்க இந்த டெஸ்ட் பிடிஎஃப்ல எங்கள்கிட்ட இருந்து பெறவும் முடியும் இந்த டெஸ்ட் பிடிஎஃப்கள் அதாவது டெஸ்ட் ஒன்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் வரப்போகிற பிடிஎஃப்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்களை நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் இந்த கேள்விகளை நீங்கள் எழுதி வச்சு படிச்சிங்க அப்படின்னா இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை இந்த சிலபஸை ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் முடிச்சு கொடுத்துருவோம் ஆனால் இந்த பிடிஎஃப் களை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கு சிறிதளவு கட்டணம் உண்டு அதை எதிர்பார்த்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் டேஷ் மற்றும் டேஷ் நீதித்துறையை உருவாக்குவது ஒரு நாகரீக அரசு செயல்படுவதற்கு முன் நிபந்தனை ஆகும் சுதந்திரமான மற்றும் பாகுபாடற்ற நீதித்துறை உருவாக்குவதுதான் ஒரு நாகரிக அரசுக்கு அழகு தமிழில் பண்டைய இலக்கியங்களில் உலகின் அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட இலக்கியம் எது அது திருக்குறள் சார் திரு என்ன திருக்குறள் பக்கம் வந்துட்டீங்க திருக்குறள் சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கினச்சு சரி அதுதான் அடுத்த கேள்வி திருக்குறளை ஆழமாக கற்பதற்கு வழிவகுத்த நீதிமன்றம் எது நான் முந்திரி மாதிரி விடைய முன்னடியாக சொல்லிட்டேன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பள்ளி பாடத்திட்டத்தில் திருக்குறளின் எத்தனை அதிகாரங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டது நூற்றி எட்டு அதிகாரங்கள் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று மதுரை கிளை உத்தரவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கல்வியாண்டிலிருந்து மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது குரல்கள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம்னு வரும்பொழுது பண்டைய இந்தியாவில் எப்படி நீதிமன்றம் இருந்துச்சு நீதி வழங்கல் முறை எப்படி இருந்தது இடைக்கால இந்தியாவில் எப்படி நீதி வழங்கல் முறை இருந்துச்சு அதே மாதிரி நவீன கால இந்தியாவில் நீதி வழங்கல் முறை எவ்வாறெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது டுவெல்த்து பாலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் ரொம்ப விரிவாக கொடுக்கப்பட்டிருக்குது நிறைய தகவல்கள் அந்த தகவல்களில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகளாக கொடுத்துருக்கோம் ஸோ மிக மிக முக்கியமான பகுதி கடைசி வரைக்கும் பாருங்கள் வேத காலத்தின் போது குடும்பத் தலைவனின் அதிகாரமானது மன்னர் வழி குறுக்கீடுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது குடும்பத் தலைவனின் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பண்டைய காலத்தில் குலபா அல்லது குலபாடோ என்று அழைக்கப்பட்டது பண்டைய இந்திய முடியாட்சிகளில் பண்டைய இந்திய முடியாட்சிகளில் நீதித்துறை அதிகாரத்தில் உயர்நிலையில் இருந்தவர் யார் அரசர் வேறு என்னென்னலாம் நீதித்துறைகள் எந்தெந்த வடிவங்கள்லாம் செயல்பட்டுச்சு அப்படின்னா கிராமங்களில் இருந்த நீதி வழங்கல் அந்த துறை அந்த அமைப்புக்கு என்ன பேருனா கிராமா தோபா அப்படின்னு பேர் அப்புறம் வைசியாங்கிறது ஒரு குழுவின் தனிப்பட்ட ஒரு குழுவின் நீதி வழங்கல் ஒரு அமைப்பு ஜனம் கணம் ஆகிய அமைப்புகள்லாம் பிறந்தன சரிங்களா அரசுகள் பிராமணர்களின் தாக்கத்தின் கீழ் வந்த பின்னர் எதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டன ஸ்மிருதிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டன அக்காலத்தில் இருந்த அதாவது பண்டைய காலத்தில் இருந்த ஸ்மிருதிகளில் சேராதது எது இந்திர ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாதுங்க நாதர் ஸ்மிருதி இருந்துச்சு ஸ்மிருதி இருந்துச்சு மனு ஸ்மிருதி இருந்துச்சு அக்காலத்தில் இருந்த ஸ்மிருதிகளுள் அடிப்படையாக இருந்தது எது அடிப்படையாக இருந்தது மனுஸ்மிருதி பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது ஆப்ஷன் ஏ ஸ்மிருதிகள் பொதுவாக வர்ணம் படிநிலை சமூக அமைப்பை உயர்த்தி பிடிப்பதாக இருந்தன இது சரியா தவறா ஆப்ஷன் பி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து பண்டைய காலத்தில் இல்லை இது சரியா தவறா ஆப்ஷன் சி பிராமணர்கள் பெரும்பாலும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தனர் இது சரியா தவறா ஆப்ஷன் டி சாதி அடிப்படையிலான தொழில்களை மாற்றிக்கொள்வது பெரிய குற்றமாக கருதப்படவில்லை இது சரியா தவறா இதில் தவறானது எது தவறானது ஆப்ஷன் டி சாதி அடிப்படையிலான தொழில்களை மாற்றிக்கொள்வது மிக பெரிய குற்றமாக கருதப்பட்டது ஆகவே ஆப்ஷன் டி என்பது தவறான விடை பிராமணர்கள் அனைத்து குற்றங்களிலிருந்தும் தண்டனைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்தனர் தண்டனை அமைப்பு எப்படி இருந்துச்சு தண்டனை முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு புத்தகத்தில் பெட்டி பெட்டியாக கட்டங்கட்டமாக கொடுத்துருந்தாங்க படிக்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது நெருப்பில் விழுந்து எந்திரிச்சு வரணும் ஒரு காயமும் மேற்படலன்னா அவன் குற்றமற்றவன் சூப்பரில் விஷம் குடித்து அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னா அவன் குற்றமற்றவன் மாதிரி நிறைய பிற்போக்குத்தனமான காட்டுமிராண்டித்தனமான நிறைய தண்டனை முறைகளும் குற்ற வழக்கு முறைகளும் இருந்தன சரிங்களா குற்றங்கள் நிகழ்வதை கட்டுப்படுத்துவது என்ற பெயரில் அளவுக்கு அதிகமான தண்டனைகளை பரிந்துரைத்த நூல் எது அந்த நூல் அர்த்த சாஸ்திரம் பின்வரும் வாக்கியங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எது நம்பர் ஒன் ஸ்மிருதிகள் பெண்களை மேல்நிலை மனிதர்களாக நடத்தியது இது சரியா தவறா நம்பர் டூ பண்டைய காலத்தில் வாரிசுரிமை விவகாரங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டுடன் தீர்ப்பளிக்கப்பட்டன இது சரியா தவறா நம்பர் த்ரீ சூத்திரர்களும் பஞ்சமர்களும் நியாயமான விசாரணைக்கும் நியாயமான தண்டனைகளுக்கும் தகுதி இல்லாதவர்கள் ஆனார்கள் இது சரியா தவறா இதில் தவறானது ஒன்று மட்டும் ஸ்மிருதிகள் பெண்களை மேல்நிலை மனிதர்களாக நடத்தவில்லை கீழ்நிலை மனிதர்களாக நடத்தியது ஸ்மிருதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களும் சூத்திரர்கள் தான் அரசியல் நமக்கு வேணாம் இந்த கேள்விக்கு என்ன பதில்னா ஒன்று மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் ஸ்மிருதி முறைகளை புறம் தள்ளியவை எந்த அரசுகள் பெரும்பாலும் ஸ்மிருதி முறைகளை புறம் தள்ளியவை புத்த பேரரசுகள் ஸ்மிருதி முறைகளின்படி அங்கே குற்ற வழங்குகளும் நடைபெறலை தண்டனை முறைகளும் வழங்கப்படலை எடுத்துக்காட்டு அசோக பேரரசு கிழக்கிந்திய கம்பெனி முதலாம் ராணி எலிசபத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன முதலாம் ராணி எலிசபத்தின் சாசன சட்டத்தின் மூலம்தான் கிழக்கிந்திய கம்பெனி பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி அறுநூறு ஒரு ஆளுநர் அவருடன் ஒரு குடியேற்ற பகுதிக்கு தலா ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க வழிவகுத்த சட்டம் எது இந்த சட்டம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சாசன சட்டம் பல சாசன சட்டங்கள் இருக்கின்றன அதில் ஒரு ஆளுநர் அவருடன் ஒரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க வழிவகுத்த சட்டம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சாசன சட்டம் இந்த குழு வழக்குகளை விசாரித்தது இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது அசண்டினா வழக்கு மதராஸில் ஆங்கிலேய நீதிபதி விசாரித்த முதல் வழக்கு இதுவே திருமதி அசண்டியா தவாஸ் வழக்கு ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வழக்கு நடந்தது அப்போது பாக்ஸ் கிராப்ட் என்பவர் ஆளுநராக இருந்தார் வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்டம் எது ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி மூணாம் ஆண்டு சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாசன சட்டம் பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த அதிகாரம் அளித்த சட்டம் எது ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாசன சட்டம் ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது எது ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது எது ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரகடனம் ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூறாம் ஆண்டு பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்பட காரணமாகிய நிகழ்வு எது ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூறாம் ஆண்டு பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்பட்டது அதற்கு காரணமான நிகழ்வு எது சித்தியாக்கூப்பின் படையெடுப்பு இவர் ஒரு முகலாய கடற்படை தளபதி ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூறில் பம்பாய் நீதிமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு மீண்டும் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் புதுப்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு மெட்ராஸ் பம்பாய் கல்கத்தா ஆகிய மூன்று மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களை மேயர் நீதிமன்றங்களை அமைத்த சட்டம் எது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாசன சட்டம் அதுதான் மெட்ராஸ் பாம்பே கல்கத்தா ஆகிய மூன்று மாகாணங்களிலும் மேயர் நீதிமன்றங்களை அமைக்க வழிவகுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாசனத்தில் நீதி தொடர்பான பகுதிகளை மேலும் சீர்திருத்தம் செய்த சட்டம் எதுன்னு கேட்பாங்க அந்த சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சாசன சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சாசன சட்டம் எத்தனை நீதிமன்றங்களை நிறுவியது எத்தனை வகையான நீதிமன்றங்களை நிறுவியது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கணும் எத்தனை வகையான நீதிமன்றங்களை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சாசன சட்டம் நிறுவியது ஐந்து வகையான என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் நீதிமன்றம் மேயர் நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் நீதிமன்றம் ஆட்சிக்குழு கொண்ட நீதிமன்றம் மற்றும் அரசர் தலைமையிலான நீதிமன்றம் நீதித்துறை நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்திய வாரன் ஹாஸ்டிங் திட்டம் வெளியான ஆண்டு என்ன நீதித்துறை நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தியவர் முதன் முதலில் வாரன் ஹாஸ்டிங் வாரன் ஹாஸ்டிங் திட்டம் வெளியான ஆண்டு என்ன மிக மிக முக்கியமான கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வெளியானது இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் யார் அவரும் வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அதுக்கு முன்னாடி மாகாண ஆளுநர்கள் இருந்தாங்க இப்போ வங்காளத்தின் கவர்னர் இருந்தார் பட் இந்தியாவிற்கே முதல் கவர்னர் ஜெனரல் யார் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விரிவாக்கம் செய்த சட்டம் எது உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விரிவாக்கம் செய்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று மதராஸ் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு உச்சநீதிமன்றம் இருந்துச்சு அதில் கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரமளித்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அதன்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது சரி இப்போ சொல்லுங்கள் மதராஸ் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பம்பாய் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் சட்ட விதிகள் தொகுப்பு ஒன்றினை தயாரித்தவர் யார் காரன் வாலிஸ் காரன் வாலிஸ் பற்றிய கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் இவர் தொகுத்த சட்டங்கள் காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு என புகழ் பெற்றது இது சரியா தவறா நம்பர் டூ அது குடிமை மற்றும் குற்றவியல் என இரு விசாரணை முறைகளையும் கையாளுவதாக இருந்தது இது சரியா தவறா நம்பர் த்ரீ அவர் குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரிக்கவில்லை இது சரியா தவறா இல்ல தவறானது மூன்று மட்டும் மூன்று மட்டும் தவறு வாலிஸ் குடிமையியல் நீதிமன்றங்களையும் அங்கீகரித்தார் முப்பத்தொன்பதாவது கேள்வி காரன் வாலிஸ் நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தார் இது சரியா தவறா நம்பர் டூ காரன்வாலிஸ் குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் செய்தார் இது சரியா தவறா ரெண்டுமே சரி நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க காரன்வாலிஸ் இவர் குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தமும் செய்தார் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு பதவியேற்று பல்வேறு நீதிமன்றங்களின் அதிகாரங்களையும் அதிகார வரம்பினையும் அதிகரித்தவர் யார் அவர் பிரபு பிரபு ஹாஸ்டிங் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது நம்பர் ஒன் ஹாஸ்டிங் பிரபு நீதி நிர்வாகத்தில் நிலவும் சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி செய்தார் இது சரியா தவறா நம்பர் டூ ஹாஸ்டிங் பிரபுவுக்கு அடுத்து பதவியேற்ற பெண்டிங் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடி அப்பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றினார் இது சரியா தவறா இதில் ரெண்டுமே சரி ஒரு கேள்வியை எப்பொழுதுமே நீங்கள் அணுகும் பொழுது அந்த கேள்விக்குன்ற என்ன துணை கேள்விகள் இருக்குது இந்த கேள்வியை எப்படிலாம் மாற்றி கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீதி நிர்வாகத்தில் நிலவும் சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி எடுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஹாஸ்டிங் பிரபு இவரது காலத்தில் தான் சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி எடுக்கப்பட்டது பாயிண்ட் நம்பர் டூவில் என்ன என்ன கேள்வி கேட்கலாம் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அவர் வில்லியம் பென்டிங் பிரபு அந்த பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு பென்டிங் மாற்றினார் இதே கேள்வி வேறு மாதிரி இப்படி கேட்பாங்க மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடி அவற்றின் பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்பாங்க பென்டிங் பிரபு கல்கத்தா மதராஸ் பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது முன்னாடி உச்ச நீதிமன்றமாக அதெல்லாம் இருந்துச்சு உயர்நீதிமன்றங்களாக அமைக்க மன்னருக்கு அதிகாரமளித்த சட்டம் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று மிக முக்கியமான கேள்வி இந்திய உயர்நீதிமன்றங்களின் தன்மை அதிகார வரம்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்த சட்டம் எது குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்த சட்டம் எது இந்த சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் ஏழு உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன பஞ்சாப் அசாம் ஒடிசா ராஜஸ்தான் திருவாங்கூர் மைசூர் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தினை கொண்டு வந்த சட்டத்திருத்தம் எது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அது எந்த ஆண்டு கமெண்ட் பண்ணுங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு மைல்கல் சட்டமாக கருதப்படுவது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் ஏன் ஏன் இது மயில்கலாக கருதப்படுது அப்படிங்கிறதுக்கான விடை அடுத்த கேள்வியில் இருக்கு பார்க்கலாம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின்படி கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டியது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஏன் மயில்கல் அப்படின்னா கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றத்தை இந்த சட்டம் தொடங்கி வைத்தது சரி கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின்படி கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றங்கள் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கி வைக்கப்பட்ட கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் ஒரு தலைமை நீதி உட்பட ஒரு தலைமை நீதி உட்பட அவரையும் சேர்த்து மொத்தம் எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்தது மொத்தம் ஏழு நீதிபதிகளை கொண்டிருந்தது ஒரு தலைமை நீதிபதி ஆறு மற்ற நீதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கி வைக்கப்பட்ட கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக ஆன ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கி வைக்கப்பட்ட கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக மாறியது தேசிய அதிகார வரம்பு கொண்ட முதல் நீதிமன்றம் எதுன்னா உச்ச நீதிமன்றம் தான் இந்திய நீதித்துறை நிர்வாகத்தின் தோற்றத்திற்கு இன்றியமையாத பங்காற்றிய அமைப்பு எதுவும் ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு விடை பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை பிரைவி கவுன்சில் இது செயல்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று வரை இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உணர்ந்தவர் யார் சர் ஹரிசிங் கோர் அவர்கள் பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை ஒழிப்பு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்கம் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி அரசமைப்பு உறுப்பு எது இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்த அரசமைப்பு உறுப்பு நூற்றி இருபத்தி நான்கு மாவோயிஸ்டுகளின் ஊடுருவலை தடுக்க கோயா கமாண்டோஸ் சால்வா ஜூடும் என்ற பெயர்களில் பழங்குடி இளைஞர்களை சிறப்பு காவல்படை அலுவலர்களாக நியமித்த மாநிலம் எது விடை சட்டீஸ்கர் அது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு இதை எதிர்த்து ரிட் மனு தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக மானுடவியல் பேராசிரியர் நந்தினி சுந்தர் இதை உச்சநீதிமன்றம் விசாரித்தது யாரெல்லாம் விசாரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி சுதர்சன் ரெட்டி எஸ் எஸ் நிஜார் ஆகியோர் இதை விசாரித்தனர் விசாரித்து அந்த சட்டங்களை நீக்க நியமனம் செல்லாது அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினார்கள் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா ஐந்தாம் வகுப்பு கூட தாண்டாத பழங்குடி இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீருடையோட ஆயுதங்களோட வேலை கொடுத்தது தப்பு அப்படின்னு சொன்னாங்க இது வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் தீர்ப்பாக கருதப்படுகிறது இந்திய அரசமைப்பு எத்தனை அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது இந்திய அரசமைப்பு மூன்று அடுக்கு நீதித்துறை அமைப்பை வழங்குகிறது உச்ச நீதிமன்றம் மாநில உயர் நீதிமன்றங்கள் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது ஒரு அடுக்கு தான் ரெண்டு இருந்தாலும் அது ஒரு அடுக்கு தான் இந்திய அரசமைப்பால் ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றங்களின் தலையீடுகளிலிருந்து நீதித்துறைக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதா ஆம் ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றங்களின் தலைவர்களிலிருந்து நீதித்துறைக்கு இந்திய அரசமைப்பு சுதந்திரம் அளித்துள்ளது இந்தியாவில் சட்ட ஆட்சியின் மூல ஊற்றாக அமைந்திருப்பது எது அரசியல் அமைப்பு தான் இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை இது சரியா தவறா நீதிமன்றத்தில் கூட்டாட்சி இல்லை இது சரியா தவறா மிகச்சரி நம் நாட்டில் நீதித்துறையில் கூட்டாட்சி முறை இல்லை இரட்டை நீதித்துறை கிடையாது நம் நாட்டில் ஒருங்கிணைந்த நீதித்துறையே உள்ளது உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என கூறியவர் யார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உச்சநீதிமன்றம் எத்தனை அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது உச்ச நீதிமன்றம் மூன்று அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது நேரடியான வழக்குகளும் அங்கே வழக்காடலாம் அசல் வழக்குகள் மேல்முறையீட்டு வழக்குகளும் அங்கே நடைபெறும் ஆலோசனையும் வழங்கும் ஆகவே மூன்று அதிகார வரம்புகளை உச்சநீதிமன்றம் கொண்டுள்ளது டேஷ் தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றமானது அசல் நீதித்துறை மேல்முறையீட்டு அதிகார வரம்பு என இரண்டு அதிகாரங்களையும் கொண்டிருக்கிறது விடை அடிப்படை உரிமைகள் உச்சநீதிமன்றமானது அசல் நீதித்துறை மற்றும் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு ஆகிய இரண்டு அதிகாரங்களையும் எந்த வழக்குகளில் கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் பத்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக வழக்குகள் அதிகம் தேக்கமடைந்துள்ள மாநிலங்களில் முதலிடம் வகிப்பது எது உத்தரப்பிரதேசம் புக்கில் எட்டு கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பீகார் மாநிலத்தில் மூன்று லட்சம் வழக்குகளும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சம் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன பின்வரும் எந்த மாநிலத்தில் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அந்தோமான் நிக்கோபாரில் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை மிக முக்கியமான கேள்வி இது கேட்கலாம் சிக்கிம் மாநிலத்தில் எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன சிக்கிமில் இரண்டே இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன உச்சநீதிமன்றத்திடம் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்தும் ஆலோசனை கேட்டு அணுக முடிந்தவர் யார் குடியரசுத் தலைவர் ஏதேனும் ஒரு சட்ட விவகாரம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் கட்டாயம் மேற்க வேண்டுமா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி டேஷ் அத்தியாயம் டேஷ் மூலம் நிறுவப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி ஐந்து அத்தியாயம் நான்கு மூலம் நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்புகள் யாவை நூற்றி இருபத்தி நான்கு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை உள்ள உறுப்புகள் இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறுகின்றன அரசமைப்பு ஆரம்பத்தில் எத்தனை நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றத்தினை அனுமதித்தது ஒரு தலைமை நீதிபதி ஏழு கீழ்நிலை நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசமைப்பு யாருக்கு அல்லது எதற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வதற்கு பின்வரும் எந்த குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது கொலிஜியம் என்பது டேஷ் கொலிஜியம் என்பது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நான்கு மூத்த நீதிபதிகளின் குழு சரிங்களா புதிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து குழுவானது ஒருமித்த கருத்து அடிப்படையில் பரிந்துரைகிறது உச்சநீதிமன்றத்தின் ஒவ்வொரு நீதிபதியும் அமைச்சரவை மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்தாலோசனை செய்த பின்னர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் சரிங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலாம் அறுபத்தி ஐந்து வயது வரை ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி தனது கைப்பட எழுதப்பட்ட பதவி விலகல் கடிதத்தை டைப்லாம் பண்ணி கொடுக்க கைப்பட எழுதப்பட்ட பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றத்தில் டேஷ் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்ய முடியும் கண்டன தீர்மானம் ஒருவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட வேண்டுமெனில் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இது சரியா தவறா இது தவறு அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஒருவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட வேண்டுமெனில் அவர் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்திருக்க வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்திருக்க வேண்டும் குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்திருக்க வேண்டும் அல்லது குறைந்தது பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக பணியாற்றிய அனுபவம் இவற்றுடன் நாடாளுமன்றம் விதித்துள்ள தகுதிகளையும் கொண்டிருக்க வேண்டும் அல்லது அத்தகைய ஒரு நபர் குடியரசுத் தலைவரின் கருத்தில் தலை சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும் இந்த தகுதி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒருவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படலாம் கண்டன தீர்மானமானது நாடாளுமன்றத்தின் எந்த அவையில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் இரு அவைகளிலும் என்ன ப்ரொசீஜர்னா ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு பங்குக்கு குறையாமல் கலந்து கொண்டு அதே அமர்வில் வாக்கெடுப்பில் ஆதரவு பெரும்பான்மை பெற்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதியை விசாரிக்க குடியரசுத் தலைவர் ஆணையிடுவார் இந்தியாவின் முதல் பட்டியலின உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் முக்கியமான கேள்வி கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன ரெண்டாயிரம் கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன இந்த கேள்வியில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கலாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் போன கேள்வியில் பார்த்தோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு தற்போதுள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் எந்நாள் என்னால் முதல் செயல்பட துவங்கியது இந்திய அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் எந்த நாள் முதல் செயல்பட தொடங்கியது உச்சநீதிமன்றம் எந்த நாள் முதல் செயல்பட தொடங்கியதுன்னு கூட கேள்வி கேட்பாங்க ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது துவக்கத்தில் இந்திய உச்ச நீதிமன்றம் எங்கு செயல்பட்டது நாடாளுமன்ற இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டது இந்திய உச்ச நீதிமன்றம் தற்போதுள்ள இந்த வளாகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது துவக்கத்தில் இளவரசர்கள் மாடம் இந்திய நாடாளுமன்றத்தில் இளவரசர்கள் மாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் தற்போது உள்ள வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது தற்போது எத்தனை மாநிலங்கள் ஒன்றுக்கு அதிகமான மாநிலங்களுடன் இணைந்த உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும் ஆனால் சில மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த உயர்நீதிமன்றங்களும் உள்ளன எத்தனை மாநிலங்கள் ஒன்றுக்கு அதிகமான மாநிலங்களுடன் இணைந்த உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன நான்கு மாநிலங்கள் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் டேஷ் மட்டுமே தனக்கான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது யூனியன் பிரதேசங்களில் டெல்லி மட்டும்தான் தனக்கான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்கும்போது போது குடியரசுத் தலைவர் யாரிடம் கலந்தாலோசிப்பது இல்லை எதிர்மறை கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் மாநில முதலமைச்சருடன் குடியரசுத் தலைவர் ஆலோசிப்பது இல்லை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்கும்பொழுது குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரிடமும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமும் ஆலோசனையில் ஈடுபடுகிறார் பிற நீதிபதிகள் நியமனத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் பரிந்துரைகளும் அவர்களின் ஆலோசனைகளும் கேட்கப்படும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலாம் அறுபத்தி ரெண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறுபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கலாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் பதவி நீக்கத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்க நடைமுறை போலவே இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நடைமுறையும் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளில் ஒன்று மட்டும் தவறு அது எது பதினைந்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும் நான் சொல்லியிருக்கேன் அது தவறு பத்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக அவர் பணியாற்றியிருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும் அல்லது பத்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது வீடியோ பாஸ் பண்ணிங்க பாஸ் பண்ணிவிட்டு எது தவறான வாக்கியம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் சி தான் தவறானது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களின் மீது நேரடியான நிர்வாக கட்டுப்பாடு எதையும் கொண்டிருக்கவில்லை என்பது தான் உண்மை சரிங்களா அடுத்த கேள்விக்கு போகலாம் இந்த கேள்வியில் ஆப்ஷன் ஏ பி டி ஆகியவை சரி மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரங்கள் கொண்டவைகள் ஆகும் இந்த கூற்று சரியா தவறா மிகச்சரி அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் உயர்நீதிமன்றங்களும் நீதி பேராணைகளை வழங்கும் அதிகாரம் கொண்டவை அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக எத்தனை வகையான நீதி பேராணைகள் மற்றும் இடைக்கால உத்தரவு வழங்கும் அதிகாரங்களை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் கொண்டுள்ளன மொத்தம் ஐந்து இந்த ஐந்து நீதி பேராணைகளை பற்றி நம்ம ஏற்கனவே சில டெஸ்ட்டுகளில் பார்த்துருக்கோம் மறுபடியும் கேளுங்கள் நம்பர் ஒன் ஆட்கொணர்வு நீதி பேராணை நெறிவுறுத்தும் நீதி பேராணை தடை நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை விளக்கம் கூறும் நீதி பேராணை ஒவ்வொரு தனிநபரின் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நீதி பேராணை எது ஆட்கொணர்வு நீதி பேராணை ஒவ்வொரு நீதி பேராணையும் என்னென்னலாம் உத்தரவு போடும் அப்படிங்கிறது டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் ஒன் புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி செவனில் இருக்குது ஒரே ஒரு தடவை நான் கொடுத்த மெட்டீரியல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த மெட்டீரியல் இருக்குது ஒரு தடவை அந்த தொண்ணூற்றி ஏழாம் பக்கத்தை சும்மா ஜஸ்ட் ஒரு ரீடு விடுங்க உயர்நீதிமன்றமானது எந்த சட்ட உறுப்பின் கீழ் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பிக்கிறது சட்ட உறுப்பு இருநூற்றி அறுபத்தி ஆறு உயர்நீதிமன்றமானது அரசமைப்பின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது சட்ட உறுப்பின் கீழ் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கிறது இதுவரை நம்ம பார்த்த கேள்விகள் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் ஒன் புக்கில் பாடம் நான்கு இன்ட்ரோடக்ஷன்லேருந்து சாப்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட விடாமல் கவர் பண்ணியிருக்கோம் சேம் டாப்பிக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு டேர்ம் த்ரீ குடிமைகளில் பாடம் ரெண்டில் இருக்குது டுவெல்த்து புக்கில் கவர் ஆகாமல் எயித்து புக்கில் புதுசாக உள்ள விஷயங்கள் ஒரு பதினான்கு கேள்விகளை இப்போ பார்க்கலாம் பண்டைய காலத்தில் நீதி என்ற கருத்து எதனுடன் தொடர்புடையதாக இருந்தது விடை சமயம் வஜ்ஜிகளிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பண்டைய காலத்தில் குளிகா என்று அழைக்கப்பட்டது வஜ்ஜிகளிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்கும் எட்டு குளிகாக்களை கொண்ட ஒரு வாரியமும் இருந்தது இருந்ததுல காட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டு அது எவ்வாறு அழைக்கப்பட்டது ஃபைகோ இ ஃபெராஷாகி என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் பி இது அரபு மொழியில் எழுதப்பட்டு பின்னர் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஃபைகா இ ஃபெராஷாகி யாருடைய காலத்தில் ஆயிரத்தி அறுநூற்று எழுபதாம் ஆண்டு பட்வா இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது அவுரங்கசீப்பின் காலத்தில் உச்சநீதிமன்றம் முதல் முதலாக கல்கத்தாவில் உள்ள டேஷ் கோட்டையில் நிறுவப்பட்டது நான் சொன்னேன் முன்னாடியே மாகாணங்கள் அப்படின்னு வரும்பொழுது மாகாணங்களுக்கு உச்சநீதிமன்றங்கள் இருந்தன அதில் முதல் உச்சநீதிமன்றம் கல்கத்தா மாகாணத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது உச்சநீதிமன்றம் முதன் முதலாக கல்கத்தாவில் உள்ள எந்த கோட்டையில் நிறுவப்பட்டது வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட முதல் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் சார் எலிஜா இம்ஃபே அவர்கள் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது அது கல்கத்தா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ற பெயர் உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் அடைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கல்கத்தாவில் தான் முதன் முதல்ல மாகாண உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது அது உயர்நீதிமன்றமாக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதன்படி பார்த்தா நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் அதே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை உச்சநீதிமன்றமும் மும்பை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டன நல்லா கேட்டுங்க ஒரே ஆண்டில் தான் உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றப்பட்டது ஆனால் பழமையானது எதுனா கல்கத்தா புரியலன்னா மறுபடியும் ஒருத்தரை கேளுங்க கண்டிப்பாக புரியும் நாட்டின் மிகப்பெரிய பெரிய உயர் நீதிமன்றம் எது மிக முக்கியமான கேள்வி கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அது அலகாபாத் உயர் நீதிமன்றம் சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் அமைத்தவர் யார் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர்கள் மேல்முறையீட்டை விசாரிக்க சதர் திவானி அதாலத் சதர் நிசாமத் அதாலத் ஆகியவையும் அப்போது இருந்தன யாருடைய ஆட்சியில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன இந்த கேள்வி நம்ம முன்னாடி வேறு மாதிரி பார்த்தோம் காரன்வாலிஸின் காலத்தில் பின்வருவன யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றன கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன நம்பர் டூ சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன இந்த கேள்வியை நம்ம வேறு மாதிரி பார்த்தோம் இதெல்லாம் நடந்தது வில்லியம் பென்டிங் அவர்களின் ஆட்சி காலத்தில் பின்வருவனவற்றுள் மெக்காலே என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களில் சேராதது எது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு உரிமையியல் தண்டனை சட்டம் அப்படின்னு ஒன்று கிடையாது மெக்காலே என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உரிமையியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆண்டு பிரிவு கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டத்தின் மூலம் பிரிவு கவுன்சில் நீதி வரையறை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள மாநிலங்களில் சேராதது எது சேராதது பீகார் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஆகியவை பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது மேலும் வினா என்னவென்றால் எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும் என்று கூறியவர் யார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நண்பர்களே நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்களை நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் இது பார்ட் ஒன் தான் பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய நீதி அமைப்புகள் பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் ஒன் அதில் யூனிட் ஃபோரில் சாப்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மற்றும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு எயித்து சோஷியல் சயின்ஸ் டேர்ம் த்ரீ குடிமையியல் பாடம் டூவில் இந்த மூன்று பக்கங்கள் பக்கம் இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி எட்டு மற்றும் இரநூத்தி முப்பது ஆகியவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்குது டெலிகிராமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் டெய்லி ரொம்ப அட்ராக்டிவ் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடி டபிள்யூ அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்